ஸ்லீப்பிங் ஸ்டார் அஸ்வினுக்கு அந்த பேச்சுக்கு பிறகு ஸ்லீப்பிங்கே வராத அளவுக்கு வச்சு செய்து விட்டனர் நெட்டிசன்களும் இணையவாசிகளும். சினிமா என்பது ஒரு மாயை என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. அது எப்போது யாரை தூக்கிவிடும், யாரை வெளியே தூக்கி எறியும் என்பது யாருக்கும் தெரியாது. இந்த சினிமாவில் மிகவும் கஷ்டப்பட்டு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி இன்று முன்னணி நட்சத்திரங்களாக மிளிர்பவர்களும் உண்டு. அதே சமயம் முயற்சி செய்து செய்து எவ்வித வாய்ப்புகளும் கிடைக்காமல் அப்படியே சென்றவர்களும் உண்டு. இதில் இன்னொரு ரகத்தினர் இருக்கின்றனர். கஷ்டப்பட்டு ஒரு நிலைமைக்கு வந்து மக்களின் மனதில் இடம் பிடித்து அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் போது தங்களது ஆணவ பேச்சாலும் அல்லது ஆர்வ கோளாறில் வாய்விட்டு ஏறிய இமேஜை டேமேஜ் செய்து கொள்பவர்களும் உண்டு. அப்படி மாட்டியவர்தான் அஸ்வின். சினிமாவில் எப்படியேனும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கோவையில் இருந்து கிளம்பி சென்னை வந்தவர் வாய்ப்பு தேடி போகாத இடமில்லை. கிடைக்கும் சிறு சிறு வேலைகளை செய்து கொண்டு நடிக்க கிடைக்கும் இடங்களுக்கெல்லாம் சென்று நடித்துக் கொண்டிருந்தவர் கஷ்டப்பட்டு சின்னத்திரையிலும் நுழைந்தார். தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான இரட்டை வால்குருவி தொடரின் மூலம் அறிமுகமானவர் சில படங்களிலும் ஷார்ட் பிலிம்களிலும் நடித்து வந்தார். ஆனாலும் எதிர்பார்த்த அளவு அவரால் திரைத்துறையில் ஜொலிக்க முடியவில்லை. முன்பு குறிப்பிட்டதைப் போல இந்த துறை யாரை எப்போது மெருகேற்றும் என்பது யாருக்கும் தெரியாது. அதுபோன்ற பெரிய திருப்பு முனையாக அஸ்வினுக்கு அமைந்தது அதே தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ஒரு சமையல் நிகழ்ச்சிதான். குக்வித் கோமாளி என்ற நிகழ்ச்சியின் மூலம் உலகம் முழுவதும் ரசிகர்களை ஈர்த்தார் அஸ்வின். குறிப்பாக இளம் பெண்களின் கனவு கண்ணனாக மாறி போனார். அதனைத் தொடர்ந்து பல ஆல்பம் பாடல்களிலும் அவர் நடிக்க, அதுவும் ஹிட்டடிக்க, இவரது பாடல்களுக்கே இவ்வளவு வரவேற்பு என்றால் இவரை வைத்து படம் பண்ணால் மேலே வந்துவிடலாம் என எண்ணி புதுமுக இயக்குநர்கள் இவரது வீட்டு வாசலில் காத்திருந்து கதைகள் கூற ஆரம்பித்தனர். அதில் ஒரு கதையை பிடித்து போய் சூட்டோடு சூடாக நடித்து முடித்தார் அஸ்வின். நமது சாக்லேட் பாயின் படம் எப்போது வெளியே வரும் என ரசிகர்கள் காத்து கிடக்க, வாழ்க்கையில் வெற்றி என்ற ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக இருக்கும் நேரத்தில் யார் கண்ணு போட்டதோ நடந்தது அந்த நிகழ்ச்சி. அஸ்வின் நடிப்பில் உருவாகியிருந்த என்ன சொல்ல போகிறாய் படத்தின் இசை வெளியீட்டு விழாவின் போது மனதில் இருப்பதை அப்படியே சொல்லிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் 40 கதைகளை கேட்டு தூங்கிவிட்டேன். நான் கேட்டு தூங்காத கதை இதுதான், இப்படம் ஒழுங்காக வரவில்லை என்றால் வெளியே வர விடமாட்டேன் என இயக்குநரிடம் சண்டை போட்டதாக சொல்லக்கூடாததையெல்லாம் உளறி கொட்டினார் அஸ்வின். டேக் ஆஃப் ஆக இருந்த வெற்றி என்னும் ஃப்ளைட் மீண்டும் கீழே இறங்க துவங்கியது. ஒரு படம் கூட இன்னும் வெளியே வரவில்லை, அதற்குள் இந்த ஆணவ பேச்சா என பலரின் அஸ்வினின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க, ஸ்லீப்பிங் ஸ்டார் என பட்டமும் அவருக்கு கிடைக்க, சரி அவர் தூங்காத படத்தில் எப்படி நடித்திருக்கிறார் பார்ப்போம் என சென்றவர்கள் பாதி படத்திலேயே தூங்கிவிட மொத்தமும் போயிற்று. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகாமல் மீண்டும் அதே இடத்தில் வந்து நின்று விட்டது. ஆனால் இதற்கிடையில் தான் தெரியாமல் என்ன பேச வேண்டும் என புரியாமல் பேசிவிட்டதாக அஸ்வின் கூறியும் கூட அவர் மீதான இயக்குநர்களின் கோப பார்வை குறைந்த பாடில்லை. இருப்பினும் அதனை எல்லாம் தாண்டி அடுத்தடுத்த கதைகளை அவரிடம் கூற சென்றால் 5-star ஹோட்டலில் ரூம் போட்டால்தான் கதையை கேட்பேன் என அஸ்வின் கூறியதாகவும், அதை நம்பி ஒரு இயக்குனர் ஒரு நாள் முழுவதும் காத்திருந்ததாகவும் தகவல் பரவியது. இந்த நிலையில் என்ன சொல்ல போகிறாய் படத்தின் தோல்விக்கு அஸ்வினின் ஆணவ பேச்சுத்தான் காரணம் என படக்குழுவினர் அஸ்வினின் பக்கம் திரும்ப அதற்கு அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி உள்ளனர். ஆனால் அஸ்வினோ அதெல்லாம் என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது என மறுத்துவிட்டாராம். இதனால் அஸ்வின் மீது படத்தின் தயாரிப்பாளர் இயக்குனர் என படக்குழுவினர் மிகுந்த கோபத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் அஸ்வின் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருந்த ஒரு பதிவும் வைரலானது. அந்த பதிவில் பழிக்கு பழியா, இல்லை நானே பெரிய சோம்பேறி, சும்மா உட்கார்ந்து அனைத்தையும் வேடிக்கை பார்க்க போகிறேன், கர்மா உங்களை பழி தீக்கட்டும் என ஆவேசமாக கூறியுள்ளது ரசிகர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி உள்ளது. யாரை பழிக்கு பழி வாங்கணும், யாரை கர்மா சும்மா விடாது என அடுக்கடுக்கான கேள்விகளை தொடுத்து வருகின்றனர். ஸ்லீப்பிங் ஸ்டார் என பட்டம் வாங்கியதும் போதும் ஒரு நாளும் நிம்மதியாக ஸ்லீப்பிங் செய்ய முடியாத அளவு தவிக்கிறார் அஸ்வின். துயர் எனும் கடலில் சிக்கி தவிக்கும் வாழ்க்கை படகை கரை சேர்க்க கை கொடுக்கும் கரங்களும் கலங்கரை விளக்கம்தான். உண்மையை நிலைநாட்ட உங்களுக்கான ஓர் களம். ஏய்த்து பிழைப்பவர்களை எதிர்கொள்ள முடியாமல் விதியின் மீது பழி போடலாமா? விழிநீர் துடைத்து வழி தேடலாம் வா, உங்களின் கண்ணீரை துடைக்க உங்களுக்காக நான்.
புது பொலிவுடன் மெய்ப்பொருள் காண்பது அரிது. சீசன் 2.